வணக்கம் தோழா, இதுதான் உங்க முன்னாள் நாங்கள் தான் ஜேஎஸ் பிரதர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்டிஸ் லீக் அனிமேட்டட் சீரீஸ்ல சீக்ரெட் ஆர்ஜின்ஸ் எபிசோடோட குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் நாசா சார்பா மார்ஸ்ல வாட்டர் இருக்கான்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த இடத்துல தர இடிஞ்சு விழுது. அப்போ ஒருத்தர் மட்டும் உள்ள விழுந்துடுறாரு. உள்ள பார்த்தா வித்தியாசமான மொழியில ஏதோ எழுதி ஒரு பெரிய கதை ஒன்று மூடப்பட்டிருக்கு. கங்கா சந்திரமுகேரை எப்படி திறக்கிறாங்களோ அதே மாதிரி இவரும் சும்மா இல்லாம திறந்து விட்டுறாரு. உள்ள இருந்து திடீர்னு ஏதோ ஒரு வெளிச்சம் வருது, அதோட கட் பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பூமியில மெட்ரோபோலிஸ்ல இருக்கிற வெயின் டெக் ரிசர்ச் சென்டரை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ கருப்பா ஒரு உருவம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பேட்மேன். அந்த இடத்துக்குள்ள போறாரு. அங்க இருக்கிற மூணு சயின்டிஸ்டுமே ஏலியன் பாஷையில ஏதோ பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு அதிக ஸ்ட்ரென்த் இருக்கிறதையும் பேட்மேன் பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த மூணு சயின்டிஸ்ட்டுமே ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங் மேலே இருக்க சேட்டலைட்டில் ஏதோ செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு, இதை பார்த்தா லீகலான மாடிஃபிகேஷன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அந்த மூணு சயின்டிஸ்ட்டுக்கும் பேட்மேனுக்கு இடையில ஃபைட் நடக்குது. திடீர்னு பேட்மேனுக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் வேணுமான்னு ஒரு தெரிஞ்ச குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா சூப்பர்மேன். உடனே பேட்மேன் வந்து நானே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டை கண்டினியூ பண்ணுறாரு. சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்குறப்போ சூப்பர்மேனுக்கு திடீர்னு தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கு. அது மட்டும் இல்லாமல் சில இமேஜஸ் அவர் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு போகுது. சூப்பர்மேன் அப்படியே அங்கேருந்து கீழே உழுறாரு. இதை பார்த்துட்டு பேட்மேன் அந்த சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு சூப்பர்மேனை காப்பாற்றுறாரு. இந்த கேப்பில் அந்த மூணு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பில்டிங்கே வெடிக்க வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சூப்பர்மேன் எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன்ட்ட கேட்குறப்போ எவிடன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்த அவங்க அழிச்சிட்டாங்க. வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்பேஸ் மானிட்டரிங் நெட்ஒர்க் ஃபுல்லாமே கடந்த சில மாதமாகவே செக்யூரிட்டி அத்துமீறல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு யார் காரணம்னு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு பேட்மேன். சூப்பர்மேன் உடனே எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் வாட்சை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் நியூக்ளியர் பாம் எல்லாத்தையுமே அழிக்கணும், அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் குரூப் வந்து ஒரு பில்டிங் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்குள்ள பார்த்தா பல நாட்டை சேர்ந்த பிரமுகர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நியூக்ளியர் பாம்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சிலர் வந்து நியூக்ளியர் பாம்பை வந்து தடை செய்யணும், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ அமெரிக்க ராணுவ தளபதி என்ன சொல்றாருன்னா, நமக்கு இக்கட்டான நிலைமையில நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் தேவைப்படும், அந்நேரம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்து அந்த இடத்துக்கு செனட்டர் கார்ட்டர் அப்படிங்கிறவர் உள்ள வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்ஸ்ல இருந்தப்போ நான் ஒரு மிகப்பெரிய விபத்திலிருந்து தப்பிச்சேன், அது என் லைஃபையே மொத்தமாக மாத்திருச்சு. அவ்வளோ தூரத்துலேருந்து எர்த்த நான் பார்க்குறப்போ முதல் தடவையாக நம்ம பிளானட் எவ்வளவு சிறுசாக இருக்குன்னு உணர்ந்தேன். அதோட எதிர்காலம் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. இங்கே அமைதியை நிலநாட்டணும், நம்ம மனித குலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒருத்தரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த இடத்துக்குள்ளே வராரு சூப்பர்மேன். அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லா நாட்டையும் நான் அமைதியை நிலநாட்ட போராடுவேன். செனட்டர் கார்ட்டர் அவருடைய திட்டங்களை பற்றிலாம் என்கிட்ட சொன்னார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னை முழுசாக நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர்மேன். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அப்படி ஒரு 6 மாதம் தள்ளி போயிடுது. இந்த 6 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் ஹெல்ப் மூலமாக எர்த்தில் இருக்க எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதுமான பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க. பட் சூப்பர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த தலைவலி இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் சம் இமேஜஸ் அவர் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் போயிட்டு இருக்க மூடப்பட்ட ஒரு ஸ்டார் லாப்ஸ்க்குள்ளே போகிறாரு பேட்மேன். அங்கே வந்து ஒரிஜினல் சயின்டிஸ்ட்டை அந்த ஏலியன்ஸ் அடைச்சி வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு நம்ம பேட்மேன். அப்போது ஒரு ஏலியன் டாக் வந்து பேட்மேனை அட்டாக் பண்ணுது. உடனே சூப்பர்மேன் கொடுத்த அந்த சிக்னல் வாட்சை யூஸ் பண்ணுறாரு நம்ம பேட்மேன். சிக்னல் வாட்சோட சத்தம் கேட்டதுமே மின்னல் வேகத்தில் பறந்து வரார் சூப்பர்மேன். வந்து பார்த்தா பேட்மேன் மயங்கி கிடக்கிறாரு. அதே டைமில் அந்த பில்டிங் பக்கத்துலேயே ஒரு எரிகள் வந்து விழுது. பக்கத்தில் இருக்க ஆம்புலன்ஸ்காரங்கிட்ட இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேட்மேனை கொடுத்துட்டு அந்த எரிகளை நோக்கி போகிறாரு சூப்பர்மேன். உடனே அந்த ஆம்புலன்ஸில் இருக்க பொண்ணு வந்து கியூரியஸில் பேட்மேனோட மாஸ்க் கலட்டலாம்னு சொல்லிட்டு போக திடீர்னு பேட்மேன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி யோசிச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்கிறாரு பேட்மேன். அந்த எரிகளுக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு கிரியேச்சர் வெளியே வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சூப்பர்மேன் உடனே இது என்னன்னு புரியாமல் அதை திருப்பி அட்டாக் பண்ணலான்னு போக ஒரு பவர்ஃபுல் லேசர் பீமால் சூப்பர்மேனை அது தாக்கிடுது. பேட்மேன் தன்னோட பேட்ஜெட் மூலமாக அந்த கிரியேச்சர் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு ஒரு டேமேஜுமே ஆகலை. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராணுவம் அங்கே வந்து சேருது. அந்த கிரியேச்சரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கீழே விழுந்த சூப்பர்மேன் என்ன பண்ணுறாருன்னா உடனே அதை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு தயாராக மறுபடியும் அவருக்கு அந்த தலைவலி வருது. அதே மாதிரி இமேஜஸும் தெரியுது. உடனே சூப்பர்மேன் அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுறாரு. அப்போ தான் நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கிரியேச்சர் பூமியில் இருக்க பல இடங்கள் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க. கட் பண்ணால் திமிஸ்கிராவை காட்டுறாங்க. டயானா அவங்க அம்மா கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. டயானா அவங்க அம்மாட்ட, மனித குலம் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்குன்னு எனக்கு தோணுது, நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டயானா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஹிப்போல்ட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரச்சனை அவங்களே சமாளிச்சுக்கிட்டோம், இந்த தீவோட எல்லையை தாண்டி என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஆனால் டயானாவுக்கு வந்து மனசு கேட்கல. உடனே தன்னோட அம்மாவுக்கு தெரியாமல் அன்னைக்கு ராத்திரியே ஹெரா டெம்பிள் இருந்து தன்னோட ஒன்டர் வுமன் காஸ்டியூமை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த தீவை விட்டு கிளம்புறாங்க டயானா.
இங்கே பேட்மேன் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அவர் வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் லேபை வந்து சேர்றாரு. அந்த லேபை ஃபுல்லாக உடச்சிட்டு உள்ளே போயிட்டு இருக்காரு சூப்பர்மேன். உடனே பேட்மேன் வந்து சூப்பர்மேனை தடுத்து, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பேட்மேன் கேட்குறப்போ, கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த உடச்சிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே பார்த்தா நம்ம மார்ஷியன் மேன்காட்டரை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. சூப்பர்மேன் வந்து அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருனா, இவன் தான் என்னை வந்து டெலிபத்தி மூலமாக கூப்பிட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான், அதான் எனக்கு தலைவலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் வந்து சொல்கிறாரு. உடனே மார்ஷியன் மேன்காட்டர் தன்னோட ஃபார்மை மாற்றிக்கிட்டு, என் பேர் ஜான் ஜான்ஸ், நான் தான் டெலிபத்தி மூலமாக சூப்பர்மேனை கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இங்கேருந்து ஷீல்ட்ஸ் வந்து என்னை தடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இப்போ நடந்துகிட்டு இருக்க அட்டாக்கை வந்து வார்ன் பண்ணுறதுக்காக வந்தேன், ஆனால் இவங்க என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை இங்கே பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மார்ஷியன் மேன்காட்டர் சொல்கிறாரு. அமெரிக்க மிலிட்ரி வந்து சூப்பர்மேனையும் பேட்மேனையும் மார்ஷியன் மேன்காட்டரையும் சுற்று போடுறாங்க. சுற்று போட்டு அவனை வந்து நீங்கள் இங்கேருந்து கூட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூப்பர்மேன், ஏலியன்ஸ் அட்டாக்லேருந்து நம்மளை காப்பாற்றுற இருக்குது, இவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சூப்பர்மேன் சொல்கிறாரு. உடனே அதனால தான் அவனை நாங்கள் இங்கே பிடிச்சி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுறாங்க. பார்த்தா அந்த மிலிட்ரின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க எல்லாருமே ஏலியன்ஸ் தான். உடனே பேட்மேன் மார்ஷியன் மேனாட்டும் சூப்பர்மேனும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. பேட்மேன் தன்னோட பேட் செட்டில் மார்ஷியன் மேனாட்டை ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஏலியன்ஸும் அவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. உடனே அந்த இடத்துக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிரீன் லேண்டன், ஹாக்கல், ஒன்டர் வுமன், ஃப்ளாஷ் எல்லாருமே அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்ப மார்ஷியன் மேன்காட்டர், நான் தான் அவங்க எல்லாத்தையும் டெலிபதி மூலமாக இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனில் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. கிரீன் லேண்டன், ஹாக்கல், ஃப்ளாஷ், சூப்பர்மேன், பேட்மேன் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. நான் ஒன்று மனம் யாருக்குமே அவங்களுக்கு தெரியலை, ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க திமிஸ்கேராக்குள்ள இருந்திருக்காங்க. என் பேர் டயானா, நான் வந்து திமிஸ்கேராவோட இளவரசி அப்படின்னு சொல்லி அமேசான்ஸை பற்றி சொல்கிறாங்க. என் ஃப்ளாஷ் டயானாவை பார்த்து பல்ல காட்டிக்கிட்டே, நான் காண்றது கனவா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பல்ல காட்டுறாரு. ஒன்று சூப்பர்மேனை சைடு ஒரு இடி இடிக்கிறாரு ஃப்ளாஷை. உடனே மார்ஷியன் மேன்காட்டர், நான் தான் உங்கள் எல்லாத்தையும் டெலிபதி மூலமாக இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு.